அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கேரள மாநிலம் மாஹேவில் உரிய ஆவணங்கள் இன்றி வானில் கொண்டுவரப்பட்ட 18 கிலோ தங்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இப்போ உரிய ஆவணங்கள் இல்லாததால் இந்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? புதுச்சேரியோட மற்றொரு பிராந்தியமான மாஹே இருக்கிறது. இது வந்து மலையாள மக்கள் அதிகம் இருக்கும் பகுதி. கேரளா ஒட்டியுள்ள இந்த பகுதியில் வந்து வாகன சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இது வந்து புதுச்சேரியோட எல்லைகள், அதாவது கேரள மாகே எல்லையில வந்து 6 மையங்கள்ல இந்த சோதனை சாவடி இருக்கிறது. அந்த சோதனை சாவடி இன்று காலையில் வந்த ஒரு வாகனத்தை சோதனையிட்ட போது மகாராஷ்டிரா எண் கொண்ட இந்த காரை வந்து வேனை வந்து சோதனையிட்ட போது உள்ளே வந்து தங்கம் இருந்துள்ளது. இது வந்து கிட்டத்தட்ட 18 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. 9 கோடி ரூபாய் மதிப்பென கூறப்படுகிறது. இதனை வந்து எந்த ஒரு உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் சீருடு இல்லாத ஒருவர் கையில் துப்பாக்கி எடுத்து சென்றுள்ளார். அந்த துப்பாக்கி எப்படி அவர் எடுத்து சென்றுள்ளார் என்று கேட்கப்பட்டிருந்தது. இதற்கான ஆவணங்களும் சரி பார்க்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறை அதிகாரிகளும் ஜிஎஸ்டி அதிகாரிகளும் தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் வாகன சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அதாவது இந்த உரிய ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த நகைகள் எல்லாமே மலபார் நகை கடைக்கு சொந்தமான தங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அவர்கள் ஆவணங்களை கொடுப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா? குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மலபார் தங்க நகை கடைக்கு தான் இது எடுத்து செல்லப்படுவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனா அதற்கான ஆவணங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. உரிய ஆவணங்களில் அதிகாரிகள் அந்த ஊழியர்கள் எடுத்து வருவதாகவும் அதற்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் அங்கிருக்கும் அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி இளவமுதன், இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக. திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டு இறுதியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்பாக திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையிலான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தமும் இன்று இறுதியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தகவல்கள் என்ன? திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்தாக இன்று இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவாகும் என்று தெரிகிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் உட்பாடு சுமார் 6 தொகுதிகள் திமுக ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தமாக கையெழுத்திற்கு வாய்ப்பு நம்ம தொடர்ந்து பேசலாம் சாரதா. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடத்த முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று கையெழுத்திடப்பட்டு ஒப்பந்தம் இறுதியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக திமுக தரப்பிலிருந்து இது போன்ற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தன. தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாரதா மீண்டும் இணைகிறார், அவரோடு பேசலாம். சாரதா, இப்போ இந்த ஒப்பந்தம் குறித்தும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் பேசிக் கொண்டிருந்தீர்கள், தொடரலாம். அறிவாலயத்துக்கு சென்று அந்த ஒப்பந்தம் இன்று இறுதியாவதற்கு முன்பாக தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான தீநகரிலிருக்கக்கூடிய பாலன இடத்தில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக சுப்பராயன், திரு மு வீரபாண்டியன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் மற்றும் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஆகியோர் இந்த கூட்டத்தில் இப்பொழுது பங்கேற்று வருகிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. எனவே இந்த கூட்டத்தின் முடிவில் திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயத்துக்கு
கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சென்று இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2006 பிறகு தற்பொழுது திமுகவுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறது. 2006 நடைபெற்ற தேர்தலில் 6 தொகுதிகளையும், அதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2011 நடைபெற்ற தேர்தலில் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தார்கள். அப்போது 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள். 2016 மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள். தற்பொழுது மீண்டும் திமுக கூட்டணியில் இடம்பெறவிருக்கிறார்கள். இந்த தடவை அவர்களுக்கு சுமார் 6 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதற்கு அதிகமான தொகுதிகள் கேட்டிருந்தாலும் கூட தற்பொழுது 6 என்ற எண்ணிக்கை இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த எண்ணிக்கை குறித்தான பேச்சுவார்த்தை தான் 2-3 கட்டங்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுகவுக்கு இடையில் நடைபெற்றது. கடந்த 2-3 நாட்களாக அது நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த பேச்சுவார்த்தை, இந்த தொகுதி பங்கீடு இறுதியாவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்னைக்கு இறுதியாகி கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சாரதா.